நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்க நான் நியூயார்க் நகரத்துலேயே மிகப்பெரிய வங்கி ஒன்று இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேங்க் அது அந்த பேங்குக்கு ஒருத்தர் தன்னுடைய மிகப்பெரிய கார் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு ரொம்ப விலையோ இருந்தது அவர் ஒரு இந்தியர் மிகப்பெரிய பணக்காரரும் கூட ஆனால் அந்த வங்கிக்கு போகும்போது அந்த வங்கி வயலை செய்கிற ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அதனால் வாங்க சார் என்ன சார் வேணும்னு சொல்லி முதல்ல கேட்குறாங்க உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் டாலர் கடன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு சார் ஐயாயிரம் டாலர் வந்து கடன் வேணுமா அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது வந்து அடமானம் வைக்கிறதுக்கு பொருள் இருந்ததுன்னா கொடுங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து திருப்பி அந்த கடனை கட்டுறீங்களோ அந்த பொருளை நீங்கள் மீட்டு போ மீட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு நான் இந்த மாதிரி நான் இந்தியர் இந்தியாவுக்கு நான் வந்து போகிறேன் எனக்கு வந்து ஐயாயிரம் டாலர் கடை வேணும் அதே மாதிரி வெளியில் வந்து என்ன என்னோட கார் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் வரும் அந்த காரை வந்து நீங்கள் அடமானமாக வச்சுக்கோங்க நான் நிச்சயமாக இந்தியா போயிட்டு வந்துட்டு திருப்பி அந்த காரை நான் எடுத்துக்கிறேன் உங்கள் கடனை கட்டிட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு உடனே இவரும் யோசித்து பார்க்குறாரு சரி சரி ஐயாயிரம் டாலருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள டாலர் கார் கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக போயிட்டு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த பேங்க் ஊழியரும் சொல்லிடுறாரு இவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐடி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு ஐயாயிரம் டாலர் கடை வாங்கிட்டு அங்கேருந்து நேராக இந்தியாவுக்கும் வந்துடுறாரு தன்னுடைய வேலையை எல்லாத்தையும் இந்தியாவில் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் நியூயார்க்குக்கு போகிறாரு அங்கே அதே பேங்க்குக்கு போகும்போது சார் இந்த மாதிரி எனக்கு என்னோடய கார் வேணும் காரை வந்து ரிட்டன் பண்ணுங்கள் உங்கள் கடன் வட்டியோட சேர்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க வெறும் அஞ்சு டாலர் தான் வந்து வட்டி சேர்த்து வந்திருக்குது ரெண்டு வாரங்கும்போது பெருசாக ஒன்றும் வரல அப்படின்றதால அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒரு டாலர் வந்து வட்டி வந்திருக்குதா ஐயாயிரம் டாலருக்கு அதை கட்டிட்டு நீங்கள் உங்கள் கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க கார் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார் பார்க்கிங்கில் எங்கள் ஆளுங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க முதல்ல நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல வட்டி வாசலோட பணத்தை கட்டுங்க கார் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இந்தியரும் அஞ்சு ரூபா வட்டி போட்டு ஐயாயிரத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மடத்தை கொண்டு போய் கட்டிவிட்றாரு கட்டிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டார் ரிட்டன் ரிட்டனு தான் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு காருக்காக எதிர்பார்க்குறாரு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு அமுச்சு விட்டு கார் பார்க்கிங்கிலேருந்து இவரோட காரை எடுத்துகிட்டு வராரு அந்த வங்கி ஊழியர் எடுத்துகிட்டு வந்துட்டு சார் இந்தாங்க உங்கள் காருன்னு சொல்லிட்டு கார் சாவியை நீட்டுறாரு இவரும் வாங்கிக்கிட்டார் சார் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க என்ன கேட்குறீங்க அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் முதல்ல இந்த பேங்க்குக்கு வரும்போது நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் விசாரித்தேன் விசாரித்ததில் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அப்படி இருக்கும்போது வெறும் ஏன் ஐயாயிரம் டாலர் வந்து எங்கள் பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறது வந்து சம்மந்தமே இல்லையே எதுக்காக ஐயாயிரம் டாலர் உங்கள்கிட்ட கோடி ரூபா சொத்து இருந்தால் ஐயாயிரம் டாலர் எங்கள்கிட்ட எதுக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து சொத்து நிறையா இருக்குது ஆனால் வண்டி பார்க் பண்ணுறதுக்கான வசதி கொஞ்சம் பத்தலை கார் நிறையா இருக்கிறதால எல்லா இடத்துலையும் என்னோட கார் வந்து நிப்பாட்டேன் இந்த ஒரு கார் நிப்பாட்டத்துக்கு எனக்கு இடம் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட கொண்டாந்து நான் நிப்பாட்டினேன் அதுவும் இல்லாமல் எனக்கு திருட்டு பயம் நிறையவே இருக்குது உங்கள்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டத்தில் யாரும் திருட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்குமெண்ட்டை நான் வாங்கியிருக்கேன் இல்லையா நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதேமாரி நீங்களும் வந்து என்கிட்ட திருப்பி காரை ஒப்படைக்கணும்ல இவ்வளோ குறைஞ்ச விலையில் பார்க்கிங் ரெண்டு வாரம் வெளியில் போட்டால் நிறைய ரேட்டு போவோம் உங்கள்கிட்ட போட்டதுக்கு ரொம்ப கம்மியாக தானே போச்சு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த இந்தியர் வந்து சொல்கிறாரு எப்போ நல்லா நல்லாயிருக்கார் இந்தியருக்கு இவ்வளோ பெரிய மூலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெகுமதியாக பாராட்டுறாரு அந்த வங்கி ஊழியர் இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்